பப்பாளி பழ ஸ்குவாஷ் தயாரிக்க நன்கு பழுத்த பப்பாளி பழங்கள், 2 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் தண்ணீர், 40 கிராம் சிட்ரிக் அமிலம், 5 சிட்டிகை பொட்டாசியம் மெட்டாபைசல்பேட், 1 தேக்கரண்டி மாம்பழ எசன்ஸ் தேவை. முதலில் பப்பாளி பழங்களை கழுவி 2 பாகமாக வெட்ட வேண்டும். பின் இதில் உள்ள விதைகளை நீக்கிவிட்டு சதைப்பகுதியை ஒரு சிறு கரண்டி கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டும். பின் நைலான் வலை கொண்டு வடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பப்பாளி பழ ஸ்குவாஷ் தயாரிக்க சர்க்கரை பாகு தேவை. சர்க்கரை பாகு தயாரிக்க 1 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ சர்க்கரை, 40 கிராம் சிட்ரிக் அமிலம் ஆகியவற்றை கலந்து அடுப்பில் வைக்க வேண்டும். சர்க்கரையும் சிட்ரிக் அமிலமும் கரையும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். கொதித்தவுடன் அதனை இறக்கி மஸ்லின் துணி கொண்டு வடிகட்டி ஆற வைக்க வேண்டும். ஆறிய சர்க்கரை பாகில் தயாரித்து வைத்துள்ள 1 கிலோ பப்பாளி பழக்கூளை கலக்க வேண்டும். பின் இதனுடன் 5 சிட்டிகை பொட்டாசியம் மெட்டாபைசல்பேட் மற்றும் 1 தேக்கரண்டி மாம்பழ எசன்ஸை கலக்க வேண்டும். பப்பாளி பழத்திற்கு அதற்குண்டான எசன்ஸ் இன்னும் மார்க்கெட்டில் வராததாலும், பப்பாளி பழ வாசனை சிலருக்கு பிடிக்காததாலும், மாம்பழ எசன்ஸ் இதற்கு ஒத்து போவதாலும் நாம் மாம்பழ எசன்ஸை இதற்கு உபயோகிக்கலாம். இவ்விதம் தயாரித்த பப்பாளி சாற்றை ஸ்டெர்லைஸ் செய்த பாட்டில்களில் நிரப்பி காற்று புகா வண்ணம் மூடி வைக்க வேண்டும். நிரப்பும் போது 1 அங்குலம் இடம் விட்டு நிரப்புவது அவசியம். தேவையான பொழுது 1 பங்கு ஸ்குவாஷுக்கு 3 பங்கு தண்ணீர் சேர்த்து பருகலாம்.